Students, வணக்கம் SMS Easy Maths Channel வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோல 11th Maths Chapter 10 Example-10.32 பார்க்க போறோம் இதுல y கொடுத்திருக்கு 1 by x y triple dash கண்டுபிடிக்கணும் அப்படினா 3 times derivative அர்த்தம் அதான் y கொடுத்தா அதுக்கு ஒரு தடவை derivative எடுத்தா dy by dx இன்னொரு தடவை எடுத்தா double dash second derivative னு பேரு இரண்டாம் படி வகைக்கெழு அப்படினு பேரு அப்ப d square by dx square அப்ப திரும்ப ஒரு தடவை எடுத்தா third derivative அப்போ d cube y by dx cube திரும்ப திரும்ப derivative எடுக்கும்போது ஒரு ஒரு dash வந்துட்டே இருக்கும் அவ்வளவுதான் இப்போ y triple dash னா மூணு தடவை வகைக்கெழு எடுக்கணும்னு அர்த்தம் அப்போ நமக்கு y dash y க்கு வகைக்கெழு derivative வந்து dy by dx அது வந்து y dash equal to இப்போ 1 by x க்கு derivative இப்போ d by dx of x power n நமக்கு என்ன தெரியும்னா n into x power n minus 1 தெரியும் இந்த பவர் வந்து பாசிட்டிவான நம்பர்ஸ் பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இயல் எண்கள் 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தா இந்த ஃபார்முலா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒருவேளை பவர்ல நம்பர்ஸ்ல ஃபிராக்ஷன்ஸ் வரும் அல்லது மைனஸ் நம்பர்ஸ் எல்லாம் வந்தா இந்த ஃபார்முலாயை ரீரைட் பண்ணணும் எப்படின்னா n இருக்கு x பவர் n இருக்கு x பவர் மைனஸ் 1 இருக்கு x பவர் மைனஸ் 1 கீழே கொண்டு வந்தா x பவர் பிளஸ் 1 ஆயிடும் அப்ப x இப்ப என்ன அர்த்தம் x பவர் n க்கு டெரிவேட்டிவ் x பவர் n அப்படியே போட்டுக்கிட்டு பக்கத்துல பவரை போடணும் கீழே x போடணும் அப்போ 1 by x க்கு டெரிவேட்டிவ் நம்ம எப்படி எடுக்கலாம் 1 by x அப்படியே போட்டுக்கிட்டு இதுக்கு பவர் வந்து மைனஸ் 1 அப்ப மைனஸ் 1 இங்க போடணும் திரும்ப கீழே x போடணும் அப்ப என்ன கிடைக்கும் மைனஸ் 1 பை x ஸ்கொயர் இதுதான் y டபுள் y டாஷ் இனி திரும்ப எடுத்தா செகண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு y டபுள் டாஷ் கிடைக்கும் அப்ப மைனஸ் 1 பை x ஸ்கொயர் வேணும் அப்ப மைனஸ் இது இருக்கட்டும் 1 பை x ஸ்கொயர் அது அப்படியே போடணும் இதுக்கு பவர் மைனஸ் 2 அப்ப இங்க மைனஸ் 2 போடணும் கீழே x போடணும் அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும் 2 பை x கியூப்னு கிடைக்கும் இனி திரும்ப பண்ணணும் y ட்ரிபிள் டஸ் ஈக்குவல் டு 2 இருக்கட்டும் 2 இன்டூ 2 நம்பர் அப்படியே வச்சிருக்கணும் இப்போ 1 பை x கியூப் 1 பை x கியூப் அப்போ டெரிவேட்டிவ் எடுக்கணும்னா 1 பை x கியூப் அப்படியே வச்சுக்கிட்டு பவரை பக்கத்தில் போடணும் பவர் வந்து மைனஸ் 3 அப்போ மைனஸ் 3 போடணும் கீழே x போடணும் இப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் 6 பை x x பவர் 3 இன்டூ x அப்போ x பவர் 4 இதுதான் ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ